என்ன தம்பி, என் பொண்ணுக்கிட்ட அடி வாங்கினது பத்தலையா? என்ன உன் தலையில வீங்கி இருக்கிற காயம் ஆறின மாதிரி தெரியலையே, திரும்பவும் கொட்டு வேணுமா? எதுக்கு இங்க வந்து நிக்கிற? எலும்பு கொடு மிஸ், எலும்பு கொடு மிஸ். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நீங்க கடைசி வரைக்கும் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க எங்களை எவ்வளவு நாள் வேணாலும் பிடிச்சி வச்சுக்கோங்க, ஆனா வயிறு ரொம்ப பசிக்குது. சாப்பிட்றதுக்கு ஏதாவது தந்தீங்கன்னா பரவாயில்ல, அப்புறம் டாய்லெட் வேற போகணும், அது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இல்லையா? பசிக்குதா? நீ கேட்டது உனக்கு கிடைக்கும், போய் முதல்ல உன் இடத்துல உட்காரு. சரிங்க எலும்பு கொடு மிஸ். அப்பாடா, ஒரு வழியா வயிற்றுக்கே வழி பண்ணியாச்சு. என்ன தராங்கன்னு பாக்கலாம். அனு, உன்னோட மந்திரங்களை யூஸ் பண்ணி இவங்களுக்கு சாப்பாடு வர வை. இவங்களை பசியோட நம்ம வைக்க கூடாது, அது நம்ம தர்மம் இல்லம்மா. மம்மி, நான் முன்னாடி அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டேன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்கட், ஸ்கூல் ட்ரிங்க், சாண்ட்விச், பர்கர் எல்லாமே வச்சிருக்கேன் மம்மி. ஓ மை காட், இதெல்லாம் எப்போ வந்துச்சு? ஏ அபி, இங்கே பாரு, இதெல்லாம் எப்போ வந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்சா? எனக்கு ஒன்றும் தெரியல, மேஜிக் மாதிரி இருக்குது. ஐயோ, இந்த அம்மா கையை நின்றுது. ஆ, அடிக்காதீங்க அடிக்காதீங்க, வலிக்கு வலிக்கு, அடிக்காதீங்க மிஸ், அடிக்காதீங்க மிஸ். இங்க பாரு பாப்பா, உன்னை அடிக்கிறதுக்கெல்லாம் வரல, ஏற்கனவே நீங்க தான் என்கிட்ட அடி வாங்கிட்டீங்கல்ல, அதனால எல்லாரும் ரொம்ப களைப்பா இருப்பீங்க. எல்லாருக்கும் ஃபுட் ஐட்டம் முன்னாடி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு தெம்பா இருந்தாதான் அடுத்து அடி வாங்க முடியும். ஏய் பாப்பா, ரொம்ப ஓவரா பேசாத. என்ன இங்க பாரு அனு, இவங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறாங்களான்னு கவனிச்சுக்கோ. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க பாத்ரூம் போகணும்னு சொன்னாங்கன்னா நீங்க தான் இவங்கள பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு திரும்பவும் இந்த கிளாஸ் ரூம்க்கே கூட்டிட்டு வந்துடணும். கக்கூஸ்க்கு போனா கூட இந்த பிள்ளை ஒன்னா வருமா? ஏய், இந்த பேய் பிள்ளைல கக்கூஸ்க்கு வந்துச்சுனா நானும் போக மாட்டேன்டா. முதல்ல பர்கர் சாப்பிட்டுக்கிறேன். அப்பா, பசி தாங்க முடியல, இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்தாம சின்னி கொஞ்சம் சாப்பிடு. டேய், இந்த ரணகலத்திலே உனக்கு பர்கர் கேக்குதாடா? நானே உயிரோட வீட்டுக்கு போகமான் இருக்கிறேன், இதுல இவன் வேற காமெடி பண்ணிட்டு இருக்கிறான். யார் எப்படி வேணா போங்க, எனக்கு கோகோ கோலா குடிச்சாதான் நான் ஃப்ரீயா இருக்க முடியும். ஓ மை காட், இட்ஸ் ரொம்ப டேஸ்டா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ அனு பேயி. ஏய் அபி, இந்த உனக்கு சாண்ட்விச் வேணுமா? நீ சாப்பிடுறியா? எனக்கு சாண்ட்விச்லாம் வேணாம் பிங்கி, நீ வேற சும்மா இரு, எனக்கு வயித்த கலக்குது, பாத்ரூம் வேற போகணும். ஏய் அபி, பாத்ரூம் போறதா என்னை கூட்டிட்டு போடி, நான் ஆல்ரெடி இங்கேயே கொஞ்சம் போயிட்டேன், ஒரு மாதிரி பயமா இருக்குது. ஐயே சீ, இந்த ஃபாத்திமாவை பாரு, இங்கேயே போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஏய் மேன் தர்ஷன், எப்படி இருந்தா? எப்படி மேன், அவங்க டிமாண்ட் என்னன்னு சொல்லி அவங்க கிட்ட கேளு, அப்பதான் நம்ம இங்க இருந்து போக முடியும். நம்ம எப்படி இங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? என்ன பிங்கி சொல்றது சரிதான், ஆனா எவே நேரம் கேட்கலாம்ல, எப்ப பாரு என்னையவே இறக்கி விடுறீங்க. டி தர்ஷன், நீ தானடா ஹீரோ. ஆமா ஆமா, இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணங்களம் ஆக்கி வச்சிருக்கீங்க. தலையில முளைச்ச மாலை என்னைக்குதான் அமுங்க போதோ தெரியல, எம்மா பெருசா இருக்குது பாருங்க மேல. ஏய் பசங்களா, இங்க என்ன சத்தம்? சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்லையா எல்லாரும்? எலும்பு கொடு மிஸ், எலும்பு கொடு மிஸ், நாங்கள் எல்லாரும் ரொம்ப சாப்பிட்டோங்க மிஸ். நல்லா சாப்பிட்டோம், டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் தந்த ஃபுட்டுலாம். ஆனால் ஒரு சந்தேகம் எலும்பு கொடு மிஸ், ஆசை நிறைவேறணும் ஆசை நிறைவேறணும்னு ரெண்டு பேர் சொல்கிறீங்க, என்ன ஆசைன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்ன ஆசைன்னு சொன்னீங்கன்னா ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியை நானும் கூட கொஞ்சம் பண்ணுவேன்ல உங்களுக்கு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேய்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியலேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா மை பார்பி ஷோஸ் சேனலில் ஸ்ரீமதி பாப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணது, முல்லை ஆண்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணது, எல்லாத்தையும் போய் பாருங்கள். நான் அவங்க எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், நீங்களும் ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஏய் தம்பி, என்ன சொல்கிற, முல்லைக்கு ஹெல்ப் பண்ண பையன் நீ தானா? ஓ, உன்னை பற்றி ஆவிங்க உலகத்தில் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு தான் நான் உன்னைய பார்க்குறேனே. ஓ, என்னோட புகழ் ஆவிங்க உலகம் வரைக்கும் பரவி இருக்குதா? அப்பனா முல்லைக்கு ஹெல்ப் பண்ண பையன் நீதானா? அட ஆமாங்க எலும்பு குடுமிஸ், எத்தனை தடவை சொல்றது, நான் தான் ஹெல்ப் பண்ணேன். அப்போனா சரி, உன்கிட்ட சொல்றதுல எந்த தப்புமே இல்லை தம்பி. எங்க வாழ்க்கையில நடந்த துயரத்தை உன்கிட்ட நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம், உன்னால முடிஞ்ச உதவியை நீ எங்களுக்கு பண்ணு. சொல்றேன், என் கதையை உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்க மூலமாவது எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சதுன்னா எனக்கு சந்தோஷம்தான். என் பேரு மதுவந்தி, நான் மேக்ஸ் டீச்சரா இதே ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கிளாஸ் ரூம் தான் என்னோட கிளாஸ் ரூம். என் பொண்ணு பேரு அனு, அங்க உட்கார்ந்துருக்கால பிங்க் கலர் ஹேர், அவ தான். அவளும் இதே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தா, அவளும் இதே கிளாஸ் ரூம்ல தான் படிச்சுட்டு இருந்தா. எங்க லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது, நானும் என் பொண்ணும் ஒரே ஸ்கூல்லயே தான் இருந்தோம். நான் இந்த ஸ்கூல்லயே டீச்சரா ஒர்க் பண்ணேன், என் பொண்ணு இந்த ஸ்கூல்லையே தான் படிச்சுட்டு இருந்தா. நாங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே ஸ்கூலுக்கு வர்றப்ப ஒன்றா தான் வருவோம். அதுவும் இல்லாமல் என் பொண்ணு அனுவில் ரொம்ப நல்லா படிப்பா, எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பா. ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறதா அவளோட ஆசை.
அந்த பையன் உட்கார்ந்திருக்கான் இல்லையா, அதுதான் அவளோட பிளேஸ். எப்பவுமே அவள் லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காருவா. ஆனால் அவள் பிரைட் ஸ்டூடெண்ட், ஆனால் லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காருவா. ஏன்னா லாஸ்ட் பெஞ்சில் தான் படிக்காத பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. லாஸ்ட் பெஞ்சில் நான் போய் உட்காந்துக்கிறேன் மம்மி, அப்போ தான் அவங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாள். சின்ன வயசுலேருந்தே என் பொண்ணுக்கு சோசியல் சர்வீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டுருப்பேன். அனுவா அவங்க கிளாஸ் ரூமில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறோங்கிற கர்வம் அவகிட்ட கொஞ்சம் கூட இருக்காது. படிக்காத பசங்களுக்கு தேடி தேடி போய் சொல்லித்தருவா. ஏம்மா இப்படி ஸ்ட்ரைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவகிட்ட கேட்டா, இல்லைம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நானும் படிச்சுக்குவேன், அவங்களும் படிச்சுக்குவாங்க, எனக்கும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவா. என் பொண்ணோட இந்த குணத்தை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம். அப்போ தான் ஒரு நாள் நானும் என் பொண்ணும் இந்த ஸ்கூலுக்கு ஸ்கூட்டியில் வந்துட்டு ஈவினிங் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு ரிட்டர்ன் திரும்புகிறப்ப ஒரு லாரிக்கார வந்து எங்களை அடிச்சிட்டான். நாங்கள் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருந்தோம். அவன் தான் ராங் ரூட்டில் வந்து எங்கள் மேலே வண்டி ஏற்றி எங்கள் ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டான். ஸ்பாட்லேயே நானும் அனுவும் இறந்து போயிட்டோம். சொல்லுங்கள், இது யாரோட தப்பு, எங்கள் தப்பா, நாங்கள் எந்த தப்புமே பண்ணலையே. என் பொண்ணு இங்கே இருக்கிற பசங்க எல்லாருக்கும் நல்லா பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சா. நானும் எல்லா பசங்களுக்கும் நல்லா டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த வண்டிக்காரன் தேவையில்லாம ராங் ரூட்ல வந்து எங்களை கொலை பண்ணிட்டு போயிட்டான். இது யாரோட தப்பு, வாழ வேண்டிய நாங்க இப்படி இறந்து போய் பேயா வந்து நிக்கிறோம். மம்மி மம்மி அழுகாதீங்க மம்மி, மம்மி அழுகாதீங்க மம்மி, நான் தான் உங்க கூட இருக்கேன்ல, அழுகாதீங்க மம்மி, நான் எப்பவுமே உங்க கூட தான் மம்மி இருப்பேன். நம்மளுக்கு கண்டிப்பா யாராவது உதவி செய்வாங்க, நம்மளை கொலை பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க மம்மி. ஐயோ சே பாவம், இந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்திருக்கிறான், இந்த ஆண்டி கூட நல்லவங்களாக தான் இருந்திருக்கிறாங்களே, பாவம்டா ஆச்சே, யாரடா இப்படிலாம் பண்ணியிருப்பா. அதுவும் அவங்க கரெக்டான ரூட்டில் தான் போயிருந்திருக்காங்க, வேற எவனோ ராங் ரூட்டில் வந்து இவங்களை கொலை பண்ணிட்டு போயிருக்கிறான். ஐயோ பாவமாக இருக்குது இவன் கதையை கேட்டால். கண்டிப்பாக நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேனே. டேய் மச்சான், ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கவனிங்க, நாம் இவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். கோஸ்ட் மிஸ் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கிற உங்களுக்கு நான் கண்டிப்பாக அந்த வண்டிக்காரன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் அவனை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, சரியா? நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க. நான் நிறைய பேய்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன். தம்பி என்னப்பா சொல்கிற, என் எலும்பு கூட கையை வச்சு உன்னை நான் பயங்கரமாக அடிச்சிருக்கனே. அட பரவாயில்ல விடுங்க மிஸ், மிஸ்கிட்ட தான் அடி வாங்குறது ஒன்றும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தர்ஷன் இங்கே பாரு, நான் உன்னையை கொட்டுக்கா வச்சு உன் தலையில் எவ்வளோ அளவுக்கு வீங்க வச்சுட்டேன், ஆனால் நீ அதையெல்லாம் மறந்துட்டு எங்கள் கதையை கேட்ட உடனே எங்களுக்கு உதவி செய்யணும்னு வந்தீங்கள. இனிமேல் நீ இன்னும் அனு ஃப்ரெண்ட்ஸ், சரியா? உன் தலையில் இருக்கிற காயம் சீக்கிரமாக ஆறிடும், நான் அதுக்கு மருந்து பண்ணி மேஜிக் பண்ணி மறைய வச்சிடறேன், சரியா?